வணக்கம். இன்னைக்கு எம்சிஎக்ஸோடைய டெய்லி அனலைசிஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டட் டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். கிளாஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்கலாம். இந்த லாக்டவுன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வெபினார் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எல்லாருக்கும் பொதுவாகவா அல்லது வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் வெபினார் ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிறது டிஸ்கஷனில் இருக்குது. ஸோ அல்லது ரெண்டு வெபினாருமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் லாக்டவுன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஒரு வீடியோவில். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டான அலுமினியம், இந்த அலுமினியத்தை பார்த்தலாம். அலுமினியம் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படின்னோம்னா, ப்ரைஸ் இந்த ரெண்டு ஜோனில் ஏதாவது ஒரு பக்கம் ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஆக்சுவலாக வந்து 133, ஓகே, இந்த 133க்கு கீழே ப்ரைஸ் வந்து க்ளோஸ் பண்ணாலும் விட்டுருங்க, ப்ரைஸ் போயிட்டு திருப்பி கரெக்ஷன் ஆகணும். கரெக்ஷன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு முக்கால் ரூபாயோ ஒரு ரூபாயோ, எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இந்த லெவல் கிடையாது, எக்ஸாம்பிள் லெவல் தான் அது. 132 வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டு கிட்டத்தட்ட 132.60 அல்லது 50 வரைக்கும் ப்ரைஸ் திருப்பி ரைஸ் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மட்டும் நம்ம செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மார்க்கெட் டேர்ன் ஆகிறதுக்காக நான் சப்போர்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன். கண்டிப்பாக ப்ரைஸ் 135 பிரேக் பண்ணும், பிரேக் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் மேலே பூம் ஆகும். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸ் கீழே வந்தால் விடுங்க, திருப்பி கரெக்ஷன் ஆகும்போது மட்டும் செல் பண்ணலாம். அல்லது இந்த இடத்துல திரும்பி இதே மாதிரி இப்போ கேண்டில்ஸ் கொஞ்சம் இப்படி இறங்கிட்டு தென் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு தென் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் கேண்டில், ஓகே, இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து திருப்பி இப்படி கீழே வருது, வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் பையிங் கேண்டில் வித் சம் பேட்டர்னோட கிடைத்தால் என்ட்ரி எடுக்கலாம். கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு என்ட்ரி எடுங்க, என்ட்ராடே மட்டும் பண்ணுங்க, ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் லெட். ஸோ லெட் பொறுத்த வரைக்கும் ஒரு அன்ஹெல்தி மூன் தான் நான் சொல்லுவேன். மார்க்கெட் வந்து 135 கிட்டத்தட்ட 136 பிரேக் பண்ணல, 133 கீழேயும் ப்ரைஸ் வரல. அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் லெட் எந்த இடத்துலேருந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப 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 கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த லெவல் தான். ஸோ இதை உடைக்கும் போது கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் வந்தாலும் திருப்பி கீழே வரும். அப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த லெவலை மட்டும் ப்ரைஸ் தாண்டிட்டால் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்லேருந்து ஒரு ரிலீஸ் ஏரியா மாதிரி இந்த ஏரியா, இந்த இடம் கிடைத்தால் தென் மார்க்கெட் ஸ்டார்டட் க்ரோயிங் அப், இந்த மாதிரி க்ரோ ஆகும். ஒரே ஃபோர்ஸில் போகாது, ஸ்லோவராக இந்த மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த லெவல், இந்த பர்டிகுலர் லெவல். ஸோ இங்கே இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூமெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறோமே தவிர்த்து இதுதான் ப்ராப்பரான கிளியர் பிரேக்கிங் லெவல். ஸோ பார்க்கலாம், லெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் மூமெண்ட் இல்லை. ஜிங்க் பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து ஒரு நான் கன்ஃபர்மேட்டிக் லெவலில் இப்போ இருக்குது. அது ஆல்ரெடி நம்ம சொன்ன லெவல் தான், இந்த லெவலுங்கிறது பையிங் தான், இந்த இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் பை ஆகும், பட் வந்து இது ஒரு நான் கன்ஃபர்மேஷன் பையிங் ஏரியா. ஓகே, இந்த இடம் வந்து நான் கன்ஃபர்மேஷன் பையிங் ஏரியா. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன நடக்கும்னா இந்த இடம் வந்து ஒரு டைலமாவா மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும், தென் மேலே போகும், கீழே வரும், இந்த மாதிரி நடக்கும். ஸோ கிளியரான பிரேக்கிங் லெவல் 152
மேலே தான் கீழே அதே மாதிரி கீழே 144.80 இந்த லெவலுக்கு கீழே கிட்டத்தட்ட 144க்கு கீழே ப்ரைஸ் உடைக்கும் போது தான் நம்ம செல் சைடு போவோம். இப்போ நான் வந்து இன்ட்ராடே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா 145.50 பிரேக் பண்ணால் அரௌண்ட் திஸ் ஏரியா இந்த இடம் வந்து பிரேக் பண்ணாவே கிட்டத்தட்ட பக்கத்தில் இந்த லெவல் இருந்தாலுமே நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா ப்ரைஸ் கீழே வர மாதிரி வந்துட்டு திருப்பி மேலே போகும். ஸோ இது வந்து ஒரு டைலமோ லெவல். இதில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், மாறி மாறி நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நிக்கல். நிக்கல் வந்து நம்ம வந்து பியூராக பையிங் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ப்ரைஸ் வந்து 170 மேலே 185 வரைக்கும் டார்கெட் எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் அதே மாதிரி மேலே போயிடுச்சு. இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவலில் ப்ரைஸ் நிற்குது. கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் பண்ணால், 886க்கு மேலே க்ளோஸ் பண்ணால் பையிங் தான் ஹெட் ஆகும், மேலே பை தான் போகும். ஸோ நம்ம தொடர்ந்து பை தான் எதிர்பார்த்து காத்திருந்தோம். அதே மாதிரி பை தான் மார்க்கெட் நடந்துட்டுருக்கு. பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், செல் சைடை ஒமிட் பண்ணிவிடுங்க. லெட்டும் பார்த்தீங்கன்னா லெட் வந்து ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. அலுமினியம் பையிங் சைட் ஃபோக்கஸ் ஆகுது. ஜிங்க்குமே ஒரு நான் கன்ஃபர்மேஷன் பையிங் ஏரியாவில் இருந்தாலும் மேலே ஹெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் காப்பருமே அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து பேஸ் மெட்டல்ஸ்லாம் இப்போ ஒரு நல்ல பையிங் ஃபோர்ஸில் இருக்குது. இது ட்ரெண்ட் பைன்னு நான் சொல்லலை. பெரிய லெவலில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் பையாக நடக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல, எல்லாமே ஒரு இடத்துல அரெஸ்டாக நின்று இப்போ ப்ரைஸ் வந்து வெளியில் போக ட்ரை பண்ணுது. ஸோ ஒரு பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட் வந்து ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணுமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் பையிங் ஃபோர்ஸ் பண்ணுது, மேலே போகும். ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 897 வரைக்கும் ப்ரைஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். எப்போ இந்த ஹைக்கு மேலே 81க்கு மேலே க்ராஸ் பண்ணுதோ, 81னா ஒரு 82-83 வச்சுக்கோங்க, அந்த லெவல் ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 97 வரைக்கும் ப்ரைஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துருந்த இந்த பர்டிகுலர் ரெண்டு லெவலை ப்ரைஸ் பிரேக் பண்ணி கீழே நிற்கி கேப் டவுன் ஆகிடுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக காப்பர் வந்து பை பண்ணும், செல் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு நான் வந்து இப்போ லெவல் தரேன். காப்பர் பையிங் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எஸ்எல் பாயிண்ட் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். கீழே ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இப்படி டேர்ன் ஆகும்போது பை பண்ண ஆரம்பிச்சுங்க. சாரி, 382.30 கீழே தான் கிட்டத்தட்ட இந்த லெவல் வந்தால் தான் நமக்கு வந்து, இது வரைக்குமே மார்க்கெட் கீழே வந்தாலுமே வி நீட் ஏ சப்போர்ட், அவ்வளோதான். ஒரு சப்போர்ட் கேண்டில், தட்ஸ் ஆல். சப்போர்ட் கிடைச்ச உடனே நீங்கள் பை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்டாப் அடிக்குது, இந்த ஒரு வேளை இது ஸ்டாப் அடிக்குதுன்னா அடுத்த சப்போர்ட்லேயும் நீங்கள் பை தான் பண்ணும். அப் டு இந்த லெவல் வரைக்கும் ஒன்லி பையிங். ஓகே, அப்படி பை பண்ணிங்கன்னா இதுதான் ஒரு ப்ராப்பரான எஸ்எல். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்விங்கு கீழே வைக்கிறதுங்கிறது வந்து மேபி அடிக்கும். அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த தான் எஸ்எல் பாயிண்ட் இருக்குது. பட் நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னு என்ட்ரி ஆகிறோம். திருப்பி இந்த எஸ்எல் அடிச்சிச்சு அப்படின்னா திருப்பி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கும்போது என்ட்ரி ஆகும். அப் டு திஸ் லெவல் வரைக்குமே நமக்கு எங்கேனாலும் சப்போர்ட் கிடைத்தால் பை தான் பண்ணணும். இந்த மார்க்கெட் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 401 இந்த லெவலை டார்கெட் லெவலாக வச்சுக்கலாம். எந்த இடத்துல சப்போர்ட் கிடைச்சாலும் இன்ட்ராடே பண்ணும்போது நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் பை பண்ணி சின்ன ஷார்ட் பையிங் எடுத்து ப்ராஃபிட் 1 ரூபீஸ்லேயோ புக் பண்ணி வெளியில் வந்துடுங்க. காப்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்லி பை ஃபோக்கஸ், செல் ஃபோக்கஸ் நம்ம பண்ணல. அப் டு திஸ் லெவல் பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம பை சைடில் தான் இருக்க போகிறோம். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வரணும். ஓகே, 132.70 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைத்தால் நம்ம இந்த மார்க்கெட்டை பை பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் 142
143 வரைக்குமே பெச் நேற்று வந்து என்ட்ரி நமக்கு கிடைக்கல, ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் பை ஆகாது, இன்றைக்கி மார்க்கெட் செல் ஆகும். செல் எந்த ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னீங்கன்னா 142.50 கீழே ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 1 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பைசாவோ 1 ரூபாயோ இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய கேண்டில் ஃபார்ம் ஆகும் இந்த இடம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆன உடனே செல்லிங் எடுங்க. டார்கெட் 140 வரைக்கும் டார்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல க்ளோசிங் நடந்தால் 140 வரைக்கும் மினிமம் டார்கெட் கிடைக்கும். மினிமம் டார்கெட் 140 வரைக்கும் கிடைக்கும். இன்றைக்கி நான் பையிங் ஃபோக்கஸ் பையிங் சைடில் தான் இருக்குது, மார்க்கெட் திரும்பி இருக்குது. பட் இப்போ கரெக்ஷன் செல் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ட்ரெண்ட் நடந்ததுக்கு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது, அதனால் 142.50 கீழே ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணும்போது செல் எடுக்க ஆரம்பிங்க. 140 டார்கெட் புக் பண்ணிக்கிங்க இன்ட்ராடே பண்ணுறதுனால. ஓகே, ஸோ நடக்கலை, மார்க்கெட் அப்படியே இப்படியே சைட்வேஸ் போட்டுருச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேப் அப் ஆர் கேப் டவுன் நடக்கும். ஓகே, கண்டிப்பாக வந்து நியரஸ்ட் டு தி ப்ரைஸ்ட்டை வராது, நல்லாவே ஒரு கேப் அப் கேப் டவுன்ஸ் நடக்கும். இன்றைக்கி மூமெண்ட் இருக்கும், அதனால தான் 142.50 கீழே க்ளோஸ் பண்ணோடனே செல் பண்ணுறதும் 140 டார்கெட்டாக வச்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த 140 அப்படிங்கிறது வந்து அவ்வளோதான், அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் மேலே போகுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடம் ஒரு சப்போர்ட், ரியலாக சொல்லணும்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு பிரேக்கிங் லெவல். ஓகே, சப்போர்ட் பெருசாக வேலை செய்யாது, பிரேக்கிங் லெவல் தான் பெருசாக ஹெட் ஆகும். அப்போ ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம பார்த்தோம்னா தெரியும், உடச்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த லெவல் வரைக்குமே நமக்கு நெக்ஸ்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ பார்க்கலாம், இந்த இடம்னு இப்போதைக்கு இல்லை, பட் இங்கே உடைக்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலை எடுக்க முடியும். அந்த லெவல்லேருந்து நம்ம எவ்வளோ தூரம் ப்ரைஸ் வருதோ அங்கேருந்து பையிங் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில். ஓகே, நேற்று க்ரூட் ஆயிலில் என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ₹2114 மேலே பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதும், 1995 கீழே செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் ப்ரைஸ் வந்து நேற்று கீழே தான் வந்துச்சு, இன்றைக்கி நமக்கு ஓப்பன்லேருந்து கீழே ப்ரைஸ் இறங்கின மாதிரி காட்டியிருக்காங்க. பட் நமக்கு அந்த டைமிங் ப்ராப்ளம் ஒன்று வந்துருச்சு. கண்டிப்பாக 11 மணி வரைக்கும் இருந்திருந்தால் நம்ம எதிர்பார்த்துருந்த டார்கெட் செல் சைட் டார்கெட் வந்து 1887 எதிர்பார்த்துருந்தோம், அது அச்சீவ் ஆகிடுக்கும். நீங்கள் டாலர் சார்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம், டாலர் சார்ட்டில் ப்ரைஸ் அந்த லெவலை பிரிட்ஜ் பண்ணியிருக்கு, தொற்றுக்கு. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணலாம்? ஓகே, இன்றைக்கி வந்து செல் ஃபோக்கஸ் பண்ணலாமா அல்லது பை ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பை சைடு தான் மார்க்கெட் இருக்கும், அதாவது கரெக்ஷன் பை நடக்க போகுது. இந்த பையை ஒமிட் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி உங்களுக்கு வந்து இன்வென்ட்ரி இருக்கு இல்லையா, அதனால் இன்றைக்கி பையை ஒமிட் பண்ணுறது நல்லது. ஸோ எவ்வளோ தூரம் ப்ரைஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே இன்றைக்கி இருக்கிற க்ரூட் ஆயிலோடைய பக்கா லெவலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இப்போ வந்து மேலே ஏறும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கீழே வரும், இது செகண்டு. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ, இது செகண்ட் சினாரியோ நடக்க போகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சினாரியோவில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னா என்னென்ன, 1975 to 1980, இது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்போஸ் இங்கே ப்ரைஸ் நிற்கலை தாண்டி மேலே போனால், 2020லேருந்து 2025 இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரும். அப்போ
இங்கிருந்தே கீழே வராது. அப்போ மேலே ப்ரைஸ் கொஞ்சமாவது மினிமம் ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி, ஒரு டாலராவது மேலே ஏறிட்டு கரெக்ஷன் ஆகி கீழே வரும். அப்படி வந்தால் டார்கெட் லெவல் என்ன? ஸோ ஃபஸ்ட் டார்கெட் லெவல் சேம் நம்ம நேற்று எதிர்பார்த்திருந்த 1802-1809, இது நேற்று எதிர்பார்த்திருந்தா டார்கெட் லெவல், செகண்ட் டார்கெட் லெவல். ஓகே, அந்த லெவலுக்கு ப்ரைஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 187 இந்த இடத்துல பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து 97 and 7 and 30 பாயிண்ட்ஸ் தான் இங்கே கேப். இந்த கேப் ஆல்ரெடி மார்க்கெட் இந்த இந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிடுச்சு, ஃபஸ்ட் டார்கெட்டை. இப்போ செகண்ட் டார்கெட்டுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு கிளியராக மார்க்கெட் ஒரு ஸ்லோ டவுன் ஆகலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் ஏரியா 1680-1690, இந்த லெவலில் தான் ப்ரைஸ் வந்து நிற்கும், கிட்டத்தட்ட இந்த லெவல். ஓகே, இந்த லெவலுக்கு வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக நிற்கும். இங்கே வரும்போது தான் திருப்பி மார்க்கெட் திரும்புறதுக்கான சோர்ஸ் பாயிண்ட் கொடுக்கும். ஒன்று அப்படி இந்த இடம் கொடுக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த லெவல் ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல். இந்த ரெண்டு லெவலில் தான் நமக்கு ஒரு சப்போர்ட் எதிர்பார்த்து எதிர்பார்க்கவே முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் செல் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ எடுத்தோன்னே கிடையாது, ஃபஸ்ட்டு பையிங் நடக்கும். இந்த பையிங்கை வந்து வேடிக்கை பாருங்கள், போய் இந்த இடத்துல கிடைத்தால் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா மட்டும் செல் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த மார்க்கெட்டை ஒமிட் பண்ணிங்க. மேக்ஸிமம் இதில் ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ ஒரு இன்ட்ராடே லெவலில் நான் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்ட்ராடே லெவலில் சின்னதாக ஒரு பாயிண்ட் வச்சு நான் ட்ரேட் பண்ணுன்னா, ப்ரைஸ் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, 1930 1935 ப்ரைஸ் போய் தொட்டுட்டு கீழே வந்து 1888 1880 இந்த லெவலை உடைக்கும். கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் இருக்குன்னு பயப்பட தேவையில்ல, இதை உடைக்கும். உடைக்கும் போது நீங்கள் செல் செட் போங்க. ஓகே, கண்டிப்பாக ஒரு 30-40 பாயிண்ட்ஸில் புக் பண்ணிக்கணும், திருப்பி மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ இப்போ ப்ரைஸ் கீழே வந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போனால் மட்டும்தான் ப்ரைஸ் திருப்பி கீழே வர முடியும். எடுத்தோடனே டைரெக்டாக கீழே வருமானா வராது. ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ப்ரைஸ் கீழே வந்தாலும் சரி, தென் இன்வென்ட்ரியில் மேலே போனாலும் சரி, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அங்கேருந்து ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட் கீழே ட்ராப் பண்ணி சப்போர்ட் எடுத்து தான் மேலே போகும். ஸோ க்ரூட் ஆயில் பண்ணும், இன்ட்ராடே பண்ணி ஆகணும்னா இன்ட்ராடே 1930-35 இங்கே செல் பண்ண சொல்லலை, 1888 ப்ரைஸ் இந்த லெவலை ஃபஸ்ட் இந்த லெவலில் போய் டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட டச் பண்ணிவிடும். ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு லைட்டாக டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும்போது இந்த லெவல் கிராஸ் ஆகும்போது தான் செல் பண்ணணும். பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேற்று இருக்கிற இந்த பர்டிகுலர் லெவல் தான், 1995 மேலே ப்ரைஸ் போனால் மட்டும்தான் பையிங் ஹெட் ஆகும். அது பெரிய கரெக்ஷன்லாம் கிடையாது, பக்கத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்துடும். ஒரு 30 பாயிண்ட்டில் நீங்கள் அப்பயும் வெளியில் வர வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பீங்க. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் போனாலுமே நீங்கள் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமா, அல்லது இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருமா அல்லது பிரேக் பண்ணி மேலே போகுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் செல் சைட். இன்றைக்கி மார்க்கெட் ரைஸ் ஆனாலும் வேடிக்கை பாருங்கள், இந்த ரெண்டு லெவல் பக்கத்தில் வந்தால் கண்டிப்பாக செல் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எதிர்பார்த்துருந்தோம் ப்ரைஸ் வந்து இந்த லெவல் ஃபஸ்ட்டு 44843 கீழே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அதையே சப்போர்ட் ஆகி மேலே போகிற மாதிரி ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பக்கா சைட்வேஸில் மாட்டிக்கிச்சு. ஸோ ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கடினமான விஷயமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டை வந்து வெயிட் பண்ணுங்கள். டாலர் சார்ட் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் 1638 கோல்டுடைய
டாலர் ரேட் கையில் க்ராஸ் பண்ணும்போது செல் ஆக்டிவேட் ஆகும். செல் சைடு அப்போ ஃபோக்கஸ் நம்ம பண்ணிக்கலாம். அது வரைக்கும் செல் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். மார்க்கெட் பக்கா சைட்வேஸ் இருந்தது. நேற்றே உடைக்கணும்னு எதிர்பார்த்துருந்தோம், நேற்று அது நமக்கு கை கொடுக்கல ப்ரைஸ். ஸோ அதனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் ரைஸ் ஆகி தான் கீழே இறங்கும். காரணம் என்ன அப்படின்னா, சில்வர் ஒரு பக்கா சப்போர்ட் லெவலில் நின்று இந்த பிரேக்கிங் லெவல் நேற்று என்ட்ரி கொடுக்கல, ப்ரைஸ் தொட்டு நிற்குது. இன்றைக்கி சில்வர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு தென் அப்புறம் தான் கீழே வரும். ஸோ டாலர் ரேட்டில் நம்ம பார்க்கும்போது ப்ரைஸ் கிட்டத்தட்ட 1504லேருந்து 15141 இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை ப்ரைஸ் டச் பண்ணோடனே திரும்பினால் கீழே வந்து இந்த லெவல் பர்டிகுலர் லெவலை உடைக்கும் போது ப்ரைஸ் பெருசாக கீழே விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கோல்டு செல் சைடுக்கு ரெடியாக இருந்தாலும் சில்வர் வந்து சின்ன கரெக்ஷன் பாயிண்ட்டில் இருக்குது. ஸோ ரெண்டும் வெயிட் பண்ணும். இப்போ சில்வரில் இது நடக்காமல் கீழே வந்தாலோ இல்லை கோல்டில் இந்த லெவலை கீழே உடைத்தாலோ கண்டிப்பாக நீங்கள் செல் போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ஃபோக்கஸிங் ஆன் செல் சைட். இப்போ இந்த ரேஞ்சிலிருந்து ப்ரைஸ் வரணும், வந்தால் தான் நீங்கள் வந்து செல்லையே நீங்கள் எடுக்க முடியும். சப்போஸ் பை நடந்தால் இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ளே நடக்கிற பை தான், எல்லாமே கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி திருப்பி உடச்சி கீழே வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கோல்ட் அண்ட் சில்வர் வந்து இன்னைக்கு அல்லது நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒன் சைட் மூமெண்ட்டுக்கு பிரேக்கிங் லெவல் நமக்கு கொடுத்துரும். கோல்ட் ஃபோக்கஸிங் ஆன் செல் சைட், நாட் ஆன் பை சைட். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம். தென் வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கீழே கமெண்டில் போடுங்க அல்லது கால் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் அதை பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.